உலகமகா தலைவன் யார் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓ மகதீசாயனமோ, 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 ஓ மகதீசாயனமோ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கம் ஆசான் அகத்தீசன் திருவடியை பற்றி உள்ளது. அவர் ஆசி இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. அவர் உலகமகா தலைவன், எதை கேட்டாலும் தருவார், எதையும் கேட்கலாம். நான் கேட்டேன், ஆசானே நகத்தீசா, ஏழை எளிய மக்கள் பசியாட்டுப்பா, அதுக்கு நீ தான்ப்பா அருட்சின்னு கேட்டேன். ஆரம்பத்தை ஏழை எளிய மக்கள் பசியாட்டணும், அதுக்குரிய பொருளும் வாய்ப்பு தரணும்னு கேட்டோம். ஆசான் புரோதி சேர்ந்தார். மீண்டும் தொண்டர்கள் பண்புட தொண்டர்கள் வேணும்னு கேட்டேன், அதுக்கும் அருள் செய்தார். இந்த சங்கம் அந்த அளவுக்கு வளர்ச்சி காரணம் பண்புட தொண்டர்கள். இந்த சங்கத்துக்கு யார் யார் புரோதி செய்தார்களோ அவர்களும் நீடு வளர்ந்து வாழ்த்துக்கிறோம். சங்க தொண்டர்களுடைய திருவடியை வணங்கி கண்டுபத்திக்கிறோம். அதே சமயத்தில் யார் யார் மனம் மூந்து புரோகித்தராங்களோ அவங்க திருவடியை வணங்கி என் திறமை வைக்கிறேன். ஆக ஒருவரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் தொண்டு செய்வனை மதிக்கணும். அரசாணி கேட்பேன், இந்த தொண்டர் நீடு வாழ வேண்டும். யார் யார் மனம் மூந்து தொண்டு செய்கிறார்களோ அவர் நீடு வாழ வேண்டும். அதுக்கு நீர் தான் அருள் செய்து கேட்போம். தொண்டர் நல்லபடி இருந்தால் தான் நம்ம சங்கம் வளர்ச்சியடையும். ஆக உயர்ந்த தொண்டர்கள் நல்ல மனசோடு பொருள் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் நீடு வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் அதிகமாக பேச முடியாது. காரணம், 4 வருஷம் உப்புல கஞ்சியாக சாப்பிட்றோம். ஜாத்தி போல் தூக்கம் கிடையாது. கடுமையான உழைப்பு இல்லை. எப்பா அகத்தீசா, திருமலை தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அகத்தீசா, நீங்கள்லாம் பெரிய மகன்கள்ப்பா. நாயின் பாவி தான்ப்பா நான். என்னை போன்ற பாவி யாரும் இல்லையா. என்னை காப்பாற்று தாயே, என்னை காப்பாற்று தாயே. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, நாயின் கடையனாகி என்னை ஒரு பொருட்டாக பார். பார்வப்பட்டால் போதும், கருணை கொண்டு என்னை பார்த்தால் எனக்கு ஆற்றல் வரும். ஆற்றல் என்பது தயசிந்தை. அந்த தயசிந்தை எனக்கு ஆற்றல். எனக்கு தயவு செய்ய வேண்டும். பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும். அதுக்கு நீ தான் அருட்சின்னு கேட்டோம். ஆனால் உன்னுடைய திருவருள் துணை இல்லாமல், முருகா உலகமகா தலைவனே, உன் ஆட்சி இல்லாமல் இந்த உலகத்து ஒன்றும் இல்லையப்பா. நீ காப்பு, என்னை காப்பாற்று. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உன் திருவடியை பூஜிக்கிற முருகா, அடக்கி அடியெண்டுக்கு ஞான சித்திக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.